அடுத்த வார்த்தை நெய்ம்ஸ். நெய்ம்ஸ் என்றால் பெயர்கள் என்பது பொருள். அடுத்த வார்த்தை இஷ்யூ. இஷ்யூ என்றால் வழங்குதல் என்பது பொருள், அல்லது ஒரு விவகாரம் என்பதையும் அது குறிக்கும். அடுத்த வார்த்தை ஃபைனல். ஃபைனல் என்பது இறுதியான என்பது அதனுடைய பொருள். அடுத்த வார்த்தை பிளேசஸ். பிளேசஸ் என்றால் இடங்கள் என்பதை குறிக்கும். அடுத்த வார்த்தை ஹார்ட்லி. ஹார்ட்லி என்றால் மிக மிக அபூர்வமாக என்பது பொருள். இட் ஹார்ட்லி ரெயின்ஸ் ஹியர் என்றால் இந்த பகுதியிலே மழை ரொம்ப ரொம்ப அபூர்வமாக எப்பொழுதாவது தான் பெய்யும் என்பது பொருள். அடுத்த வார்த்தை சூஸ். சூஸ் என்றால் தெரிந்தெடு என்பது பொருள். அடுத்த வார்த்தை கிரெடிட். கிரெடிட் என்றால் கடன் என்பதை குறிக்கும். அடுத்தது ஒரு திறமை அல்லது தாளந்து என்பதையும் குறிக்கும். அடுத்த வார்த்தை லாக்டு. லாக்டு என்றால் பூட்டப்பட்ட என்பது பொருள், அல்லது பூட்டினான், பூட்டினாள், பூட்டினேன் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை லவ்விங். லவ்விங் என்றால் அன்பு செலுத்தக்கூடிய, நேசிக்கக்கூடிய என்பது பொருள். அடுத்த வார்த்தை அக்ரீடு. அக்ரீடு என்றால் உடன்பட்டான், உடன்பட்டாள், உடன்பட்டேன், உடன்பட்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது. அடுத்த வார்த்தை க்ரையிங். க்ரையிங் என்றால் அழுது கொண்டு என்பது பொருள். பிலாங். பிலாங் என்றால் சொந்தமானது, ஒருவருக்கு சொந்தமானது. திஸ் புக் பிலாங்ஸ் டு ஹர் என்றால் இந்த புத்தகம் அவளுக்கு சொந்தமானது என்பது பொருள். அடுத்த வார்த்தை மிஸ்டர். மிஸ்டர் என்பது ஆண்களுக்கு முன்பதாக போடப்படுகிற அடைமொழி. அது எழுதப்படும் போது எம்ஆர் என்றும் எழுதப்படுகிறது. அடுத்த வார்த்தை தேவ்டு. தேவ்டு என்றால் தேவுட் என்ற இரண்டு வார்த்தைகளுடைய சுருக்கம். அவர்கள் வழக்கமாக இப்படி செய்வார்கள், இப்படி செய்வது உண்டு என்பதெல்லாம் இதனுடைய அர்த்தம். அடுத்த வார்த்தை க்ளோஸ்டு. க்ளோஸ்ட் என்றால் மூடப்பட்டது என்பது பொருள், மூடப்பட்ட என்ற அர்த்தத்தையும் தருகிறது. அடுத்த வார்த்தை பேயிங். பேயிங் என்றால் பணம் செலுத்துவதை குறிக்கிறது, பணம் செலுத்தி கொண்டு என்ற அர்த்தத்தை இது தருகிறது. அடுத்த வார்த்தை அஸ்யூம். அஸ்யூம் என்றால் மனதிலே ஒன்றை இப்படி இருக்கும் என்று நினைத்து கொள்வது, அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளாமலே இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு வருவது அஸ்யூம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வார்த்தை அஸ்லீப். அஸ்லீப் என்றால் தூங்கிக் கொண்டிருப்பதை குறிக்கிறது. ஹீ இஸ் அஸ்லீப் என்றால் அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். அடுத்த வார்த்தை ஷவர். ஷவர் என்றால் மழை கொட்டுவதை குறிக்கும், ஷவர் பாத்தையும் அது குறிக்கிறது. அடுத்தது கேமரா. கேமரா என்றால் உங்களுக்கு தெரியும், அது கேமரா என்ற புகைப்பட கருவி. அடுத்த வார்த்தை பிகர். பிகர் என்றால் இன்னும் சற்று பெரியது என்று அர்த்தம். அடுத்த வார்த்தை பிரெத். இது பிரெத் என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையோட கடைசியில் ஈ என்ற எழுத்து வந்திருந்தால் அது பிரீத் என்று உச்சரிக்கப்படுகிறது. பிரெத் என்றால் மூச்சு என்பது பொருள். இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்க இந்த வார்த்தைக்கு பொருள் மூச்சு. பிரீத் என்றால் மூச்சு விடு என்பது பொருள். அடுத்த வார்த்தை ஃப்ரெஞ்ச். ஃப்ரெஞ்ச் என்றால் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் என்பதை குறிக்கும், ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த என்பதும் பொருள். அடுத்த வார்த்தை மூவிஸ். மூவிஸ் என்றால் திரைப்படங்களை குறிக்கிறது. அடுத்த வார்த்தை ஆக்ஷன். ஆக்ஷன் என்பது செயல்படுவதை குறிக்கிறது, செயலையும் இது குறிக்கிறது.